ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் சீரியலில் இருக்கக்கூடிய ஆக்டர் ஆக்ட்ரஸோட பயோகிராஃபி தான் நாம் பார்த்து வந்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜா ராணி சீரியலில் நடிச்சிருக்கிறவங்களுடைய பயோகிராஃபி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, சந்தியா அப்படிங்கிற கேரக்டரில் யார் நடிச்சிருக்காங்க, அவங்களுடைய பயோகிராஃபி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா ராணி சீரியல் வந்து நம்மளுடைய விஜய் டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் சீரியல், அதாவது மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து சூப்பராக ஓடிட்டுருக்கக்கூடிய சீரியலில் இந்த ராஜா ராணி சீரியலும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சீரியலில் சந்தியா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலியா மானசா. இவங்க வந்து ஏற்கனவே ராஜா ராணி சீசன் ஒன்லேயும் வந்து நடிச்சிருக்காங்க செம்பா அப்படிங்கிற கேரக்டரில், அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இவங்களுடைய பயோகிராஃபி நாம் பார்க்கலாம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1992 சென்னையில் மே மாதம் தான் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து இவங்க பிறந்திருந்தாலும் இவங்க படித்தது ஸ்கூலிங் எங்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியில் தான் வந்து கேம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இவங்க வந்து படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் எத்திராஜ் உமன்ஸ் காலேஜில் தான் வந்து இவங்களுடைய பட்டப்படிப்பையும் வந்து முடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தென்னிந்திய குடும்பத்தில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு சென்னையில் ஒரு தங்கச்சியும் வந்து இருக்காங்க. அவங்களுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி மானசா. மானசா பார்த்தீங்க அப்படின்னா ரியாலிட்டி ஷோலெலாம் வந்து நிறையவே வந்து கலந்துருக்காங்க. அதில் மானாட மயிலாட இதில் கூட அவங்க சீசன் 10 வந்து கலந்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய வந்து ஜோடியாக வந்து டான்ஸ் பண்ண சதீஷ் இவங்களோட வந்து இவங்க வந்து பாய் ஃப்ரெண்டாக கூட இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக வந்து இவங்களுடைய ஜோடி வந்து பிரிஞ்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தெலுங்கு சீரியலில் இவங்க வந்து நல்லாவே வந்து செட்டில் ஆனாங்க. இதில் நிறைய சீரியல்ஸ் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் டிவியில் ராஜா ராணி சீசன் 1 வந்து ஓடிச்சுங்க. இது வந்து ரொம்பவே வந்து பிரபலமாக போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம்பா அப்படிங்கிற கேரக்டர் வந்து இவங்களை வந்து ரொம்ப அளவுக்கு வந்து தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் அந்த சீரியலில் இவங்களோட வந்து ஹீரோவாக இருந்த சஞ்சீவ் இவங்களோட வந்து இவங்களுக்கு கொஞ்சம் வந்து காதல் வந்து மலர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க மேரேஜும் வந்து பண்ணிக்கிட்டாங்க. 2 கழிச்சு இவங்க வந்து மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2009 தான் வந்து இவங்களுடைய மேரேஜ் வந்து நடந்துச்சு. இவங்களுடைய மேரேஜ் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து இவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க. ஆலியா மானசா பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய 17 வந்து இவங்க மாடலாக இவங்களுடைய லைஃப்பை வந்து இவங்க தொடங்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ ஜாக்கியாக வந்து இவங்க வேலை செஞ்சுருக்காங்க. 2015 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிவி டான்ஸ் ரியாலிட்டி ஷோவில் மானாட மயிலாடலில் வந்து இவங்க பங்கேற்று வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 2018 பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய கணவர் சஞ்சீவோட சேர்ந்து என்னை மாற்றும் காதலே அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய உணவு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச நடிகர் ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் எனக்கு பிடிக்கும், அவங்களுடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு பிடிச்ச நடிகை பார்த்தீங்க அப்படின்னா அனுஷ்கா ஷெட்டி. இவங்களுக்கு டான்ஸில் வந்து யார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபுதேவா டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இவங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருமே இவங்களை பப்பு அப்படி சொல்லி தான் வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராஜா ராணி சீசன் 2 சந்தியா அப்படிங்கிற கேரக்டரில் ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை கொடுத்துடுங்க. ஓகே, தேங்க்யூ.